Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. Varanatamar நேயர்களுக்கு வணக்கம். இந்த விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த விஷயம்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படினு சில சமயங்கள்ல நம்ம நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் இறந்தவங்க திரும்ப உயிரோட வரது. அதுதான் இப்ப நடந்துருக்கு. அதுவும் ஒடிசா ரயில் விபத்துல. இன்னும் அந்த விபத்துல இருந்து நம்ம யாரும் முழுசா மீண்டு வரவே இல்லை. இந்த நிலையில பிணவரையில இறந்து போனதா வைக்கப்பட்ட ஒருவர் இப்போ நல்ல உடல்நிலையோட நல்லபடியா இருக்காரு. மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் பிஸ்வஜித். இவர் ஹவுரால ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ரயில் விபத்து நடந்த அன்னைக்கு அவரும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல பயணம் பண்ண ஒரு பயணி. அந்த ரயில் விபத்துக்குள்ளாயிட்டதா எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் நியூஸ் வரவும் பதறி போன பிஸ்வஜித்தோட அப்பா ஹெலராம் உடனே பிஸ்வஜித்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. பிஸ்வஜித்தும் ஃபோன் எடுத்திருக்காரு. அப்பதான் ஹெலராமுக்கு உயிரே வந்திருக்கு. அப்பாடா தன்னுடைய பையன் உயிரோட நல்லபடியா இருக்காருன்னு ஃபோன் எடுத்து பேசின பிஸ்வஜித்தோட குரல்ல உயிரே இல்லை. ரொம்பவே தொய்வா ரொம்ப சோர்வா பேசியிருக்காரு. பேசின சில வினாடிகள்லயே அவரோட ஃபோனும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சில நிமிடம் கழிச்சு திரும்பவும் ஹெலராம் பிஸ்வஜித்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனா பிஸ்வஜித் ஃபோனை எடுக்கல. இருந்தாலும் தன்னோட பையன் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற திருப்தி இருந்தாலும் ஒரு பயம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஹெலராம் அன்னைக்கு நைட்டே ஒரு ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு பாலசூர் மாவட்டத்துக்கு கிளம்பி போறாரு. கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி எங்கெங்கெல்லாம் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டால காயமடைஞ்சவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களோ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஏறி இறங்குறாரு ஹெலராம். ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பிஸ்வஜித் இல்லை. ரொம்பவே அச்சத்தோடையும் பயத்தோடையும் அந்த பாகனாகா உயர்நிலை பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த தற்காலிக அந்த பிணவரையில் போய் தன்னுடைய மகனோட உடம்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு போகிறாரு. அவர் நினச்ச மாதிரியே அங்கே தான் பிஸ்வஜித்தோட உடலும் இருந்தது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பிஸ்வஜித் அங்கே இறந்து போல மயக்க நிலையில் இருந்திருக்காரு. அதை பார்த்த ஹெலராமுக்கு பேச்சே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த அதிகாரிகள்கிட்ட உடனே சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே பிஸ்வஜித்தை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துருந்துருக்காங்க. அங்கே அவருக்கு உடனடியாக மேல் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் மேற்குவங்க மாநிலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன்னு கல்கத்தாவுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஹெலராம். அப்போ அவருடைய கணக்கால ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அறுவை சிகிச்சையும் பண்ணி ஹெலராம் ரொம்பவே நல்லபடியா இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. பிஸ்வஜித் உயிரோட இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு ரயில் விபத்துல காயமடைஞ்ச பயணி மயக்க நிலையில இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களா அப்படிங்கிறத சரியான முறையில கூட பரிசோதிக்காம பிணவரையில கொண்டு போய் எப்படி அவங்கள வைக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லைங்க. மேற்கு வங்கத்துல இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கிட்ட இந்த ரயில் விபத்து ஏற்பட்டது. அன்னைக்கு நைட்டே மீட்பு பணிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஆரம்பித்த அந்த மீட்பு பணிங்கிறது மறுநாள் சனிக்கிழமை ஃபுல்லாக 24 மணி நேரமும் நடந்து ஞாயிற்றுக்கிழமையும் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துக்கு அப்புறமா வந்து எல்லா மீட்பு பணியும் முடிஞ்சு சீரமைக்கிறதுக்கான பணியை ஆரம்பித்தாங்க. யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிச்சுட்டு உயிரிழந்தவங்க எல்லாரையுமே அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்திட்டு எல்லா வேலைகளும் முடிச்சதுக்கு அப்புறமா தண்டவாளத்தையோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் சீரமைச்சிட்டு திரும்பவும் ரயில் போறதுக்கான சீரமைக்கக்கூடிய பணிகள் 48 மணி நேரம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துக்கு அப்புறமா துவங்கினாங்க. அப்படி சீரமைப்பு பணிகளை ஆரம்பிக்கிறப்போ ஒரு புதருக்குள்ளேருந்து முணுமுணுக்கிற சத்தம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் கேட்டிருக்கு. உடனே விரைஞ்சு போய் அந்த புதருக்குள்ள பாக்குறப்போ அங்க ஒருத்தர் உயிரோட இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே அவரை மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அங்க போய் சேர்த்தப்போ அவரும் இப்போ நல்லபடியா இருக்காரு. ஆனா அவருக்கு தலையில வந்து நல்ல பலத்த காயம் ஏற்பட்டதுனால அவருக்கு இப்போ நினைவு இல்லாத நிலையில உயிரோட இருக்காரு. பழைய விஷயங்களே பேசிக்கிட்டு சுய நினைவு இல்லாத நிலையில இருக்காரு. இவருக்கு வந்து மருத்துவம் கொடுத்த டாக்டர் சுபாஜித் கிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு 48 மணி நேரம் கழிச்சு தலையில பலத்த அடியோட வந்து ஒரு நபர் இருந்து அப்போ வரைக்கும் உயிரோட அவருக்கு அந்த பேச்சு கொடுக்குற அந்த சவுண்ட் வர அளவுக்கு அவர் உயிரோட இருந்திருக்காரு அப்படின்னா இது வந்து உண்மையாவே ஒரு மிராக்கிள் தான். இது ஒரு நம்பவே முடியல. இப்போ வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு அதிசயமாக தான் எனக்கே இருக்குன்னு அந்த மருத்துவரே சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயமுமே வந்து மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் ஏன்னா அவ்வளோ பெரிய ரயில் விபத்து 3 ரயில்கள் வந்து இடித்து விபத்துக்குள்ளாக இருக்கிறப்போ எங்கே வேணாலும் பயணிகள் வந்து தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். ஏன்னா உயிரிழந்த பயணிகள்லேயே நிறைய பேர் வந்து உடல்லாம் சிதஞ்சு அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு இப்போ வரைக்கும் யாருன்னு தெரியாமல் இருக்கிறப்போ எவ்வளவோ தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். எப்படி அதிகாரிகள் வந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்காம இருந்தாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அந்த பிணவரையிலேருந்து உயிரோட மீட்கப்பட்ட நபராக இருக்கட்டும், இந்த முட்புதல்லேருந்து மீட்கப்பட்ட நபராக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்குற வகையில் தான் இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கு. Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now.